நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களோடு நான் உங்கள் ராஜாராம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் ஸ்ரீ ஜோதிடபீடம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா திரு விஜய் பண்டித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நல்லா வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்க சார், எப்படி போயிட்டு இருக்கு சார்? நல்லா போயிட்டு இருக்கு. சார், இப்போ இந்த ஜீவசமாதி அப்படின்ற விஷயம் சமீப நாட்களாக கொஞ்சம் வைரலாகவும் நிறைய இடங்களில் பேசப்பட்டுட்டு வருது. ஜீவசமாதி அடைஞ்சவங்க, ஜீவசமாதி அடைஞ்ச இடங்களுக்கு போய் அதற்கான வேண்டுதல்கள் வைக்கிறவங்க, அதன் மூலமாக பலன் அடைஞ்சவங்க, அதை பற்றின ஒரு சின்ன சுருக்கம். அதை தாண்டி ஜீவசமாதிக்கு போனால் அதன் மூலம் பலன் அடைஞ்சவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க, போகலாம் போகக்கூடாதுன்னு. இல்லை, ஜீவசமாதி எந்த மாதிரி ஜீவசமாதி இடங்களுக்கு போனால் பலன் அதிகம் இருக்கும் சார்? அப்படி காமனாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தக்கவாறு தான் இருக்குது. காமனாக போகலாம், எல்லா ஜீவசமாதியும் போகலாம், யாரும் அது போகக்கூடாதுலாம் இல்லை. இந்த ஜீவசமாதியை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய ஜீவசமாதிக்கு போகலாம். நான் வந்து அவங்க ஜாதகத்துக்கு தக்கவாறு சொல்கிறேன். இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு ஜாதகத்தில் சூரியன் போய் அவருடைய ஜாதகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா, சூரியன் தான் ஆத்மா காரகன்னு பேர். இந்த மிதுனமும் துலாம் வீடும் கும்ப வீடும் காற்று ராசிகள்னு பேர். ஆன்மா காத்தோட காத்தா கலந்துருச்சுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஆமாம். கேட்டுங்களா? காற்றை கட்டுப்படுத்தியவர்களே யோகிகள். கேட்டுங்களா? அப்போ பேச்சை குறை மூச்சை கவனின்னு சொல்லுவாங்க, வாசி யோகம்னு சொல்லுவாங்க. இந்த வாசி யோகத்தை இன்னைக்கு முழுசும் அந்த அளவுக்கு செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்கிறது தெரியல, கரெக்டாக தெரியல, என்னுடைய அனுபவத்துக்கு தெரியல. தெரியாத நிறையா இருக்குது உலகத்தில். அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஆத்மகாரகன், சூரியன் தான் வந்து சிவனோட அம்சம், சூரியன் தான் யோகத்துக்கான, யோகம்னா என்ன, பணம் பொருளாதாரம் இல்லை, சகஜமாக இருக்கும் யோகமாக இருக்கிறதுக்கான அதிபதி சூரியன் தான், ஆன்மகாரகன்னு பேர். இந்த சூரியன் போய் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சதய நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த சதய நட்சத்திரங்கிறது அதனுடைய எண்ணிக்கை 100. ஒரு குதிரை ஓடனா அஸ்வினி, பல குதிரை ஓடனா சதயம். கருத்துங்களா? அதனுடைய எண்ணிக்கை 100. அதில் போய் சூரியன் உட்காந்துடுறாரு. அது கும்ப வீடு. பொதுவாக தனுசு மகரம் கும்பம் இதெல்லாமே கொங்கு மண்டலம். தனுசு மகரம் கும்பம், இந்த கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கும்பம், இந்த மேசம் இதெல்லாம் வந்து வரிசையாக அந்த தருமபுரி மாவட்டம் அந்த மாதிரி அந்த அரவுண்டு வரைக்கும் வந்துடும். அப்போ நான் வந்து சதய கும்பத்தையும் வந்து ஒரு ஆகாய வீடு, காற்று வீடு, மலை வீடுகள்னு நம்ம எடுக்கிறோம். ஏன்னா கும்பங்கிறது கோபுரம், அது மலை மேலே தான் இருக்கும், அந்த கோபுரத்து மேலே தான் கலசம் இருக்கும். அப்போ அதில் போய் அவருக்கு அந்த கிரகம் இருக்குது. அவருக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிச்சுவலாக நான் இதாகணும், எனக்கு வந்து பணம் பொருளாதாரம் வேண்டாம், நான் ஸ்பிரிச்சுவலாக டெவலப் ஆகணும், எல்லாம் நிறைய சம்பாதிச்சிட்டேன், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு ஏதாவது நான் போனால் எனக்கு சித்தி அடையுமா, எனக்கு ஆத்மார்த்தமாக போய் உட்காந்து தவம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் அதை யோசிக்கிறேன், சூரியன் வந்து ஆத்மகாரகன், இது சதயத்தில் இருக்குது, அது கும்ப வீட்டில் இருக்குது, நேராக மலை வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டை பார்க்குது. அப்போ இது நட்சத்திரம் 100, சூரியன் 1, அப்போ 101. அப்போ என்ன எடுக்கிறேன்னா, 101 மலை, 101 மலை, 101 மலைன்னு பேர். 101 சித்தர்கள் அங்கே சமாதியாக இருக்காங்க. 101 மலை அந்த இடத்துக்கு பேர், கன்னடத்தில் சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா, ஒகேனகல் பக்கத்தில் அஞ்சட்டிங்கிற ஊர் இருக்குது. அஞ்சட்டிக்கு பக்கத்தில் அத்திநத்தம் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குது. போய் அங்கே போயிட்டு வாங்க, அங்கே போய் தங்கியிருந்துட்டு வாங்க, தங்கியிருந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க, அங்கேயே சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க, அங்கே இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக அடிக்கடி அங்கே போயிட்டுருக்காரு. இங்கே போனதுக்கப்புறம் எனக்கு நிறையா ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி. ஜீவசமாதி இடங்களே ராசிக்கும் நட்சத்திரக்கும் தகுந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க? அவங்க ஆமாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கோ இல்லை என்னுடைய ராசிக்கோ தகுந்த மாதிரி ஒரு சில இடங்கள் இருக்குது. இருக்குது இருக்குது. அது அது சம்மந்தமாக தான் அதை செய்யணும். ஓ, அங்கே எல்லா இடத்துலையும் சித்தி கிடைக்காது. சார், இப்போ என்னோட ராசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜீவசமாதி இருக்குன்னு வச்சுக்கோமே, நான் ஆப்போசிட்டாக வேற ஒரு ஜீவசமாதி போய் வணங்கினா அதோட பலன்கள் எப்படி இருக்கும்? ஜீவசமாதி வந்து டிஸ்டர்ப்லாம் ஒன்று பண்ணேன், அப்படிலாம் ஒன்று அதோட பாதகம்லாம் எதுவும் இருக்காது. பாதகம்லாம் இருக்கு. சில நட்சத்திரத்துக்குன்னு சில கோயில்கள் இருக்கு, அது மாதிரி அது 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 ஏன்னா எல்லாருமே அதையே கேட்குறாங்க. நான் தெரியாதனமா சொல்லிவிட்டேன் திருப்பதினு, திருப்பதிக்கு நான் போகலாமா நான் போகலாமா, ஐயோ யோ 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 ஏன் படாத வாடு பட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் போகலாமா சார்? பூர நட்சத்திரம் போகக்கூடாதுங்க. அது வந்து நான் பேசினதுக்கப்புறம் எடுத்து நிறைய பேர் வீடியோ எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் பூர நட்சத்திரம் போனாங்கன்னா பிரச்சனையை சந்திப்பாங்க.
கண்டிப்பாக பிரச்சனை சந்திப்பாங்க. நான் ஏகப்பட்ட அதனால் ஏகப்பட்ட பெரிய நட்பை இழந்துட்டேங்க. ஒரு மிகப்பெரிய நல்ல நட்பை இழந்துட்டேன். ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு? ஆஹா, அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பிரச்சனையாச்சுன்னு சொல்ல வர்றேன். ஓ, நண்பர்களாக சேர்ந்து போகிறோம். இன்றைக்கி நண்பர்கள் யாருமே இல்லை என் கூட. அந்த அந்த திருப்பதிக்கு வந்த நண்பர்கள் யாருமே கூட இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் வனவாசம் போயிட்டேன். அதுக்கப்புறம் புரியல, 1.5 கோடி காலியாகி போச்சு. ஓ சரி சார், நான் பெரிய கடனாளி சார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 கோடி கடன் எனக்கு. வாரம் 2 லட்சம் ரூபா கடன் கட்டியிருக்கிறேன். அவர் கடை வாங்கின மாதிரி நானும் கடை வாங்கிட்டேன். அவர் குபேரங்கிட்ட வாங்கின கடன் நடக்கிறதான் இன்னும் வசூல் பண்ணிகிட்டு இருக்காரு. அது மாதிரி நானும் கடனாளி ஆகிட்டேன். நீங்கள் மீடியாவிலும் சொல்ல சொல்லுங்கள், எந்த ஜோசிராது நான் வந்து ஓப்பனாக சொல்லுவேன் நான் கடனாளியானேன்னு. இல்லை என்ன இருக்குது? உண்மைதான் சார், உண்மையை தானே சொல்லுதான். கண்டிப்பாக இதை என்கிட்ட நிறைய. அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்தவங்க, ஐயா திருப்பதிவை எப்படி இருக்குன்னு, திருப்பதி சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. போயிட்டு வந்து ஐயான்னு வாங்க. சில கோயில்கள்லாம் போகக்கூடாத கோயில்கள்லாம் இருக்குது, ஏன் அதை போய் சொல்லிக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் அதுக்கு மாற்றாக அவங்களுக்கே தெரியாமல் பரிகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை செய்யுங்க, இதை பண்ணுங்கன்னு. அது யூஸ்வலாக நம்ம கொடுக்குற பரிகாரம் செஞ்சாலும் எங்கே போனாலும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண. கண்டிப்பாக. ஆனால் திருப்பதிக்கு இந்த போகிறா தான் நாளைக்கு போகலாம். நான் சொர்க்கவாசல் தரிசனம் நாளைக்கு காலைல, அது என்ன வைகுண்ட, அது என்ன என்ன சுப்ரபாதம் பூஜை நாளைக்கு பார்க்கலாம் காலையில். அவ்வளோ எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அடுத்த நொடி போய் நாளைக்கு போய் பார்க்கலாம். எத்தனை பேர் கூப்பிட்டுருக்காங்க, நாளைக்கு வாங்க பார்க்கலான்னு. ஐயா வேணாம், நான் நல்லா இருக்கேன், இந்த பக்கம் வரலாம் இல்லையா. அதுமாதிரி பழனி போக மாட்டேன் நான். ஓ, திருச்செந்தூர் போவேன், மருதமலை முருகனை கும்பிடுவேன், எல்லா முருகனையும் கும்பிடுவேன். நான் விரும்பி போகிற முருகன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கதிர்காம முருகன் தான். எங்க சார் இருக்குது? இலங்கையில். சாமியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, ஸ்க்ரீன் போட்டு தான் மூடி வச்சிருப்பாங்க. சாமியெல்லாம் பார்க்க முடியாது, ஸ்க்ரீன் போட்டு தான் மூடி வச்சிருப்பாங்க. சாமி யாருமே பார்த்ததில்ல. அந்த நாட்டோட அதிபரே பார்த்துருக்க மாட்டாரு. கதிர்கார முருகனை அந்த நாட்டோட அதிபரே பார்த்துருக்க மாட்டாரு. நீங்களும் இது வரைக்கும் சாமி பார்த்தது? யாரும் பார்த்ததில்ல. ஒன்லி பூஜை பண்றவங்க தான் பார்ப்பாங்க. இவ்வளோ கனமான திரை சைடில் தான் அப்படி நீக்கி உள்ள போவாங்க. சைடில் அப்படி நீக்கி தான் போவாங்க. யாருமே பார்த்ததில்ல கதிர்காம முருகனை. ஆனால் அங்கிருந்து வேல் எனக்கு கொடுத்தாங்க. 2 இடம் வேல் வாங்கினேன் கோயிலேருந்தே. எனக்கு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தனால கொடுத்தாங்க. அந்த நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் வரைக்கும் நான் போய் ஜாதகம் பார்த்துருக்கேன். எப்போ? 2014லையே. அவங்க வரைக்கும் நான் ஜாதகம் பார்த்துருக்கேன். அவங்க சிங்களர் தான், ஆனால் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இருக்காந்துருந்தாங்க சார். ஜோதிடம்னு எல்லாருக்கும் தான் பார்க்க சார். கண்டிப்பாக எனக்கு தான் இலங்கை போக விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்படி இலங்கையில் வர்ற தமிழர் என்ன சொல்கிறது? கண்டிப்பாக அன்றைக்கி இருந்த சூழ்நிலைகள் நம்ம எல்லாருக்கும் பார்த்தானே ஆகணும். தனிப்பட்ட மனுஷராக நம்ம எல்லார்ட்டையும் பழகித்தானே ஆகணும். போயிருக்கேன், எனக்கு அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, அங்கே போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த கொரோனாக்கப்புறம் நான் இலங்கை போகவே இல்லை. ஆனாலும் கதிர்காம முருகன் மனசுக்குள்ளே இருக்கார், மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருப்பார். நான் எனக்கு என்னமோ அவர் மிகப்பெரிய ஒரு அனுகிரகம் கொடுத்துருக்கார். எல்லோரும் முருகனை பற்றி பேசும் பேசும்பொழுது நம்மளும் ஏன் பேச மாட்டோம்? இப்படி முருகனை பேசக்கூடாதுலாம் இல்லை. நான் பழனி போக மாட்டேன். பழனி போனால் எனக்கு தலையெல்லாம் மாறிடும் சார். நடுத்தருக்கு வந்திருக்கேன் சார், நடுத்தருக்கு வந்திருக்கேன். கணக்கம்பட்டி சித்திரை பார்க்குறக்காக போனேன். அப்போ அவர் உயிரோடு இருக்கிற நேரத்தில் நண்பர்கிட்ட சொல்கிறேன், வேணாமையா பழனி நான் போய்த்தாயா சிரமப்பட்டேன்னு. வாங்க தலைவரேன்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. ராஜ தரிசனம்னா சார், நீங்கள் அந்த கணக்கன்பட்டி சித்திரை சொன்னதால நான் அந்த விஷயத்தை கேட்குறேன். இப்போ சமீபங்கள் அதுதான் கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் அங்கே அந்த அவர்கிட்ட பேசியிருக்கேன், போய்கிட்டு இருக்காங்க. அவர் என்கிட்ட பேசியிருக்காரு. அங்கே எப்படி போகிறாங்கன்னா ரெஃபரன்ஸ் தான். இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா நான் எனக்கு அது மூலமாக ஏதாவது ஒரு பலன் நினச்சுன்னா நான் இன்னும் ஒரு 2 பேர்கிட்ட சொல்கிறேன். அங்கே போயிட்டு வாங்க. ஒரு எல்லாருக்கும் இல்லை, அதே உங்கள் பேர் கொண்டு வரேன். நண்பர், நெருங்கிய நண்பர் ராமச்சந்திரன், கோவை மாவட்ட அதிமுக வக்கீல் சங்க துணைத்தலைவர் சார். கணக்குப்படி போயிட்டு வந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஆகி போச்சார்னாரு, சொத்து பிரச்சனை வந்துருச்சு சார்னு சொல்லி சொன்னார். அப்படிலாம் இல்லை சார், அவங்கவுங்களுக்குன்னு சில ஆன்மாக்கள் இருக்காங்க. ரோட்டில் ஒரு எல்லாரும் நம்மகிட்ட ஜீவகாரணியும் பேச மாட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது. ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுகிறாரு, எல்லாருமே கை தூக்கி விடுறாங்க. யாராவது ஒருத்தர் நமக்கு யார் நம்மளை கை தூக்கி விடணுமோ அவர் வந்து கை தூக்கி விடுவார் சார். அவங்கள கணக்கம்பட்டி சித்திரை அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கணக்கம்பட்டி சித்திரை வந்து நான் போய் தரிசித்து அவரை போய் தரிசனம் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட போய் பேசி, அதாவது நானும் என் பையன் என்னுடைய நண்பர் 3 பேரும் போகிறோம். அவர் கடைசியாக அந்த ஓமினி காரில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தார். ஆமாம். அப்போ ஒரு ஃபியூல் பங்க்கில் மத்தியானம் 3 மணி இருக்கும். நானும் என் நண்பர் கணக்கம்பட்டி சித்தர் அவர் கார்க்குள்ள உட்காந்துருக்காரு, கூட டிரைவர் உட்காந்துருக்காரு. இப்படியே வச்சு இப்படி தூங்கிட்டே இருந்தார். டிரைவர் இறங்கி போயிட்டார் பங்க்கில். கண் விழிச்ச உடனே எங்கே அவனை காணோம் அப்படின்னாரு. அப்படின்னு கேட்டார். என்கிட்ட தான் இங்கே பேசினார். சாமி இங்கே போயிருக்காரு சாமி அப்படின்னு. கூப்பிட நான் போகணும் அப்படின்னாரு. அப்புறமேலு இதைத்தான் என்கிட்ட பேசினார். அப்புறமேலு பக்கத்தில் உங்கள்கிட்ட முதல்ல ஏற்கனவே சொன்னாங்க, நீங்கள் பணம் கொண்டு கொடுத்தா வண்டி கேஸ் அடிக்கன்னு சொல்லி கொடுங்க வாங்கிக்குவார் அப்படின்னு சொல்லி, ஃபியூல் பண்ணன்னு சொல்லி கொடுங்க வாங்கிக்குவார்னு.
அப்புறம் என் பையன் கீழே 500 ரூபா கொடுத்து, ஏன்னா சின்ன பையன் கொடுத்தா திட்டமாட்டார் இல்லையா. அவன் போய் கூட ஒரு வாங்கி அப்படி டேஸ்ட் பண்ணல போட்டார், அது வாங்கி பாக்கெட்லாம் வைக்கல அப்படி தூக்கி போட்டார். சாமி இதை வச்சுக்கோங்க சாமி, வாங்கிக்கோங்க ஃபியூல் பண்ணுறதுக்கு வண்டிக்கு, வாங்கி அப்படி தூக்கி போட்டார். அப்படி வண்டி வண்டிக்குள்ளேயே போட்டார். அதான் அவரை பார்த்தது. அது அவர் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஜோதிட ஞானம் கிடைச்சது நிறையா, அதெல்லாம் நான் குறை சொல்ல முடியாது. ஃபினான்சியலாக கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டு தான், இல்லை சார் எல்லாரும் எல்லா கட்டத்துலையும் அனுபவிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அதில் யாரும் மாற்றுக்கிறதே கிடையாது. கஷ்டத்தை அனுபவிச்சே தீர வேண்டும் எல்லாருமே. நான் அதில் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்துட்டேன் கஷ்டத்தில், அதனால் இப்போ அதை பற்றி நமக்கு ஒரு கவலை இல்லை. அந்த மாதிரி அந்த இந்த ஆறு இங்கே தான் போகணும் இருக்கும். அப்போ அவருக்கு வந்து அந்த அஞ்செட்டியில் அங்கே இருக்கக்கூடிய அத்திநத்தத்தில் 101 மலை 101 ஜீவசாமி அங்கே போய் அவருக்கு அங்கே நல்ல ஒரு சூழ்நிலை, ஆத்மார்த்தமான விஷயம் அவருக்கு நடந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜீவசமாதி நான் வச்சுருக்கிறேன். ஊருக்குள்ளே சில விஷயங்கள் வந்து ஒருத்தவங்க சொல்லும்போது, இந்த மாதிரி நம்ம ஊர் அழிய போகுது, உலகம் அழிய போகுது, நம்ம நாடு கடல் தண்ணியில் மூழ்க போகுது, தண்ணி மூலமாக நம்மளுக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. அதை சித்தர்கள் சொல்கிறதாகவே சில இடங்களில் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? அதை நீங்கள் அதுக்கான பரிகாரம் என்னவாக இருக்கும்? அதாவது இதுக்கு பரிகாரம் இந்த கேள்வி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த சித்தர் சொன்னாருன்னு அவரை தான் கேட்கணும். எந்த சித்தர்னு சொன்னார், ஒரு மீடியாவில் பேட்டி கேட்குறாங்கல்ல, அவர் எந்த சித்தர்னு சொல்ல சொல்லுங்க. கண்டிப்பாக சார், உலகம் அழியுங்கிறது எப்பயுமே அழிஞ்சிட்டு இருக்கும், உருவாகுதலும் அழிதலும் நடந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கோச்சாரத்தில் சனி இருக்கிறது மகரமும் கும்பமும் அவருக்கு, இந்த கும்பம் வந்து அவருக்கு பாதக வீடு, அவர் சொந்த வீடு. காலபுருஷனுக்கு அது பாதக வீடு, மேசத்துக்கு பாதக வீடு கும்ப வீடு, மேசத்துக்கு பாதகாதிபதி சனி. அவர் போய் உட்காந்து சிம்ம வீட்டை பார்க்குறாரு, அது காத்த ராசியில் உட்காந்து ஒரு நெருப்பு ராசியை பார்க்குறாரு, ரெண்டு நெருப்பு ராசியை பார்க்குறாரு, ஒரு நீர் வீட்டை பார்க்குறாரு, எது விருச்சிக வீட்டை பார்க்குறாரு. ஸோ இந்த பாதகஸ்தானத்தில் சனி இருக்கிறனால உலகம் அழிய போகுது, சில நாடுகள் கடலுக்குள்ளே முங்க போகுது அப்படிலாம் இல்லை சார். அழிவுங்கிறது கோச்சாரத்தில் சனி செவ்வாய் கூட போகும்போதெல்லாம் எர்த் குவேக் வரும். பொதுவாக மகரம் கும்பம் சனி அங்கே ட்ராவல் பண்ணும்போது உலகத்துக்கு சுபிச்சம் இல்லை. இந்த பாருங்க, இப்போ உக்ரைனில் பாதிச்சு, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாலஸ்தீன மக்கள் பாருங்கள், நேற்று 1000 கணக்கான மக்கள் உணவுக்கு இருக்கும்போது ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி அழிவுகள்லாம் நடக்கும். டோட்டலாலாம் அழிஞ்சலாம் இதுவுமே உலகமாக அழிஞ்சு நல்லெடுக்கன்னு வரத்தான் செய்யுது. 6 மாதத்துக்கு இருக்கங்கிட்ட அவர் வரத்தான் செய்யுது, கண்டிப்பாக வருதா இல்லையா? சனி மகரத்துக்கு வர்றதுக்கு மட்டும் வரத்தானே செய்யுது. எப்பயாவது ஒரு பக்கம் எங்கேயும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன் குஜராத்தில் நம்ம நாட்டில் வரலையா? நம்ம நாட்டில் குஜராத்திலான பூஞ்சி பகுதியிலான வந்துச்சு, ஏன் உலகம் முழுக்க வரல? சார், இப்போ நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஒரு இஷ்யூ நடந்திருக்குன்னா, அந்த இஷ்யூ ஏற்கனவே ஒரு சித்தர் சொல்லியிருக்காரு, ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு, அந்த சித்தர் ஏற்கனவே சொன்னார். எந்த சித்தரும் சொல்ல சொல்லுங்க, எந்த சித்தரும் சொல்ல சொல்லுங்க சார். அப்படியே இருக்கட்டுமே சார், அதை ஏன் சார் மக்களை பயன்படுத்துகிற மாதிரி சொல்லணும்? மக்கள் இருந்துச்சு எத்தனையோ, ஒருத்தர் ஜாதகம் பார்க்கும்போது சார் நான் அழிஞ்சிருவேனான்னு கேட்குறாரு ஒரு ஆள், எனக்கே சங்கடமாயிருச்சு சார். அதை பார்த்தா நமக்கே ஒரு மாதிரியாரு சார். சார் நாளைக்கு மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம், அதையும் பப்ளிக்ல மீடியாவில் சொல்றீங்க, மக்கள் பயப்படுவாங்களா இல்லையா? சார் ஒரு 20 வயசு பையன் பார்ப்பான், 30 வயசு ஆளும் பார்ப்பாங்க, 80 வயசு பக்குவப்பட்டாலும் பார்ப்பாங்க. மரணங்கிறது நிச்சயம், யாரும் இருக்க போறதில்ல. அப்படி வந்தால் போனால் போட்டு போகிறோம், அதையும் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, பயங்காட்டிட்டு இருக்கீங்க. இருக்கிறது சந்தோஷமா வாழட்டுமே, அவ்வளோதான் சார். எர்த்து குயக்கும் நிலநடுக்கமும் வந்துகிட்டு தான் இருக்கு, அந்த பிளேட் மூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு. சனி செவ்வாய் கோச்சாரத்தில் ராகு கூட சேரும் பொழுது இதெல்லாம் நடக்கத்தான் செய்யுது. எங்க நம்ம நாட்டில் குஜராத்தில் வராத பூகம்பமா? ஒரே நாளில் எத்தனை உயிர் போச்சு, எத்தனை உயிர் போச்சு பூஞ்சி பகுதியில். பொக்ரான் அணுகுண்டு சோதனைக்கு பிறகு நடந்தது, அது நிறைய நடந்தது. எத்தனை நிலநடுக்கத்தை பார்த்துருக்கோம், ஜம்மு காஷ்மீரில் பார்த்துருக்கோம், என் நேபாளில் பார்த்துருக்கோம் நிலநடுக்கம். நம்ம இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நேபாளில் எத்தனை கட்டடங்கள் நொறுங்குச்சு, ஜப்பானில் வந்துக்கிட்டு தான் நாங்கள் இருக்குது. எர்த்குவேக்கு டெய்லி மக்கள் பேரழிவை சந்திச்சா, சுனாமியில் இறக்கலையா சென்னையில? நிறைய விஷயம், நம்ம ரத்த உறவுகள் எவ்வளவு பேர் சாகலையா அங்கே சென்னையில் இறக்கலையா? இப்போ சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, டிசம்பர்லாம் நடந்துச்சு நிறைய விஷயம். எங்கே சுனாமி வந்துச்சா? எங்கே நம்ம மலை பெருவெள்ளம் சொல்கிறேன், மலை பெருவெள்ளம் வந்தது. இப்படி அழிவுகள் வரத்தான் செய்யும், ஒரே நாளில் பூமியெலாம் ஒழிஞ்சு சாஞ்சிலாம் போயிடாது, அதுக்கான காலகட்டம்லாம் இல்லை. இன்னும் களி முத்தலை, இன்னும் இருக்குது. எந்த சித்தர் சொன்னாரும் சொல்ல சொல்லுங்கள், சித்தர் சொன்னாரு எந்த சித்தர் சொன்னார், ஏட்ல இருக்கு எந்த ஏட்ல இருக்கு சார்? எதுக்குமே ஆதாரம் கிடையாது சார், நாளைக்கு நம்ம வாழ்வோங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை சார். கண்டிப்பா மரணம்ங்கிறது நிச்சயம், அது வந்து நான் இல்லைன்னு மறுக்கல. எர்த்குவேக் வரும், ஒரு பக்கம் அழிவு வந்துகிட்டு தான் இருக்கும். ஒருத்தர் ஏதோ காமெடியில் ஒரு படத்தை துண்டை கொண்டு அடிப்பாங்களே, விவேக் ஐயா அவர் சேர்ந்து ஏன் யூகே அழியும் சொல்லுதான் அப்படின்னு, அது மாதிரி காமெடியா இருக்குது. அம்மன் படத்துல ஒண்ணு, அது என்ன படம், அது பழையத்தம்மன்.
அந்த படத்துலயா அவர் இவர் நம்ம ஒரு அவர் பேர் என்னது அவர் நம்ம ஐயா விவேக் ஐயாவும் மயில்சாமி ஐயாவும் துண்டை வச்சு அடிச்சுக்குவாங்கல்ல என்ன யூகே எழுதியும் சொல்லுதான் அப்படின்னு எங்கள் ஊர் பாசையில் பேசுவாரு விவேக் ஐயா. அதே மாதிரி இலங்கை எழுதியும் சொல்றாங்க அதானே சார் போங்க சார் இலங்கை தண்ணியில் முழுகுனா பார்ப்போம் சார். அப்படிலாம் இல்லை சார், ஏற்கனவே இலங்கையில் நடந்த யுத்தம் பத்தாதா? நிறைய அங்கே நம்ம நாட்டை விட அங்கே நிறையவே நடந்திருக்கு சார். அந்த மரணம் பத்தாதா? கண்டிப்பாக அங்கே நடக்கக்கூடாதுன்னு வேண்டுங்க, சந்தோஷப்படுவோம். கண்டிப்பாக அங்கே இனிமேல் அந்த மக்கள் அமைதியாக வாழட்டும். காடாறு மாதம் நாடாறு மாதம் எத்தனை பெண்டு பிள்ளைங்க நம்ம தொப்புள் கூடிய உறவு அழிஞ்சு போனாங்க. அழிச்சவனும் மனுஷன் தான், அழிஞ்சவனும் மனுஷன் தான் சார். அழிச்சவனும் மனுஷன் தான், அழிஞ்சது மனுஷன் தான். இனிமேலும் அழிவு வேண்டாம்னு நினைங்க. ஜோசியர் ஜோசியராக இருங்க, ஆன்மீகவாதி ஆன்மீகவாதியாகவே இருங்க. நாளைக்கு அழியுங்கிறது சொல்லி மக்களுக்குள்ள பீதியை உண்டாக்காதீங்க. அவர் செத்து போயிடுவார், இவர் செத்து போயிடுவார், எல்லாரும் நல்லா இருக்குன்னு வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரா இல்லையா? வாழ்க வளமுடன்னு சொல்லுங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பாக பார்த்தோன்னே மக்கள் சந்தோஷப்படணுங்க ஐயா. கல்ல வீடியோ பார்த்தோன்னே ஜோசியர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, இன்னைக்கு சிம்மராசிக்கு நல்லா இருக்கு போ வேலைக்கு போகணும் போட்டோம். கண்டிப்பாக நாளைக்கு மூச்சு நின்னா நின்று போட்டோம், இன்னைக்கு நம்ம நல்லா இருப்போம், இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருப்போம். கண்டிப்பாக இந்த நொடி தான் வாழ்ற நொடி சந்தோஷமா இருங்க. கண்டிப்பாக அது போய் காலையில் எழுந்திரிச்சோடனே யூடியூப் பார்த்து ஐயோ உலகம் அழிஞ்சிரு. ஒரு ஆள் ஒருத்தர் ஜாதகம் இதுக்கு பணம் கட்டி பார்த்துருக்கிறாருங்க, இதுக்கு பணம் கட்டி சார் அழிஞ்சிருமா சார்ன்னு கேட்குறாரு. எங்கள் இலங்கைக்காரர் லண்டனில் இருக்காரு, எங்கள் நாடு முங்கிடுமா நீங்கள் சொல்லுங்க அண்ணா அப்படிங்கிறாரு. எனக்கு என்னங்க எடுத்தோடனே கேட்குறீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க, எங்களோட குழந்தை குட்டியெல்லாம் பெண்டு பிள்ளைகள்லாம் அங்கே இருக்காங்கண்ணா, நான் மட்டும் தனியாக வந்திருக்கிறேன் ஐயா, வசனப்பட்டு போனேன்னு ஐயா, இந்த மாதிரி ஒரு நடிகர் பேசியிருக்கிறார் ஐயா இலங்கை தமிழில் பேசுகிறேன்னா ஐயா அப்படிலாம் இல்லைங்க ஐயா, நீங்கள் ஒன்றும் வசனப்பட வேண்டாம். ஏங்க ஐயா அப்படிலாம் சொல்கிறீங்க, அப்படிலாம் இல்லை இல்லை, எங்கள் குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருப்பாங்கல்ல, அம்மா அம்மா இருக்காங்க, அப்பப்பா இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அவர் பதறிட்டு கேட்குறாரு, அப்படி இதுக்கு போயாங்க பணம் கட்டி கேட்குறீங்க, உங்கள் ஜாதகத்துக்கு நல்லா இருக்காங்களா? எங்கள் நாடு அழிஞ்சு போகணும்னு யாரோ சித்தர் சொன்னதாக ஒரு ஐயா சொல்கிறார் ஐயா. அழிஞ்சா அழியட்டும் பெண்ணை, அதை ஏன் சொல்கிறீங்க? வடிவேலையா சொல்கிற மாதிரி இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும்னு பார்த்திவனையா கிண்டல் பண்ணுவார்ல, புரியுதா இல்லையா? நல்ல மீன் அப்படியே எழுதி வைக்கிறேன்னு. கரெக்ட் சார், அழிவுங்கிறது எப்பவுமே இருக்கும். கண்டிப்பாக சார், நிச்சயமாக எப்பயுமே அது உண்டு இருக்குங்களா. அது மக்கள் மனசுக்குள்ளே கொண்டு அதை விதைக்காதீங்க. நெகட்டிவான இதில் ஒருத்தர் வீடு கட்ட மாட்டேங்கிறார். ஒரு ஆள் கோயம்புத்தூரில் சார் நெல் நடுக்க வந்துடும் சொல்லிட்டாங்க சார், கோயம்புத்தூரில் வீடு கட்டக்கூடாதுன்னு. சார் நீங்கள் நீ வாட்டு வீடு கட்டுங்க சார், லோனை வாங்கிட்டு போய் வீடு கட்ட மாட்டேங்கிறாரு. அவர் வந்தால் வரட்டும் சார், இத்தனை பேர் இல்லையா சார்? கண்டிப்பாக நீங்கள் மட்டுமா தனியாக போக போகிறீங்க? கவுன்சிலிங் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு சார் அவருக்கு. இலங்கையில் இருக்கிற ஒரு இலங்கைக்காரர் லண்டனில் இருக்கார் சார், மளிகை கடை வச்சிருக்கிறார், கவுன்சிலிங் போங்கன்னு சொல்லிட்டேன் கடைசிக்கு. அந்த வீடியோ பார்க்காதீங்கன்ட்டு எந்த சித்தர் சொன்னார் அவர் சொன்னாரா சார் பஞ்சாங்கத்தில் அழிவு இருக்குன்னு போட்டிருக்கு. ஓகே போட்டிருக்கு, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பஞ்சாங்கம் கோயில்பட்டியில் நிலநடுக்கம் வரும்னு போட்டுருந்துச்சு, வந்துச்சா? நான் காட்டட்டுமா? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சார் கோயில்பட்டியில் நிலநடுக்கம் வரும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் வரல. எங்கே சார் வந்துச்சு? வரல சார். சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் நடக்காது, அவ்வளோதான். சோதிடர் சொல்ல எல்லாமே நடந்துருச்சுன்னா அப்போ நம்ம சோதிடர் கடவுளாயிடுவோம். கண்டிப்பாக இது ஒரு அனுபவம், ஆராய்ச்சி, இது ஒரு கற்பனை, இப்படிலாம் வரும் அப்படின்னு ஒரு கற்பனை. இந்த ராசி மண்டலங்கள்லாம் இந்த தத்துவத்தை சொல்லியிருக்கு. ஸோ அவங்க இந்த இடத்துல இப்போ ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ஜாதத்தில் இங்கே இருக்காரு, அப்போ வீட்டு பக்கத்தில் ரேஷன் கடை இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணி கேட்குறோம், அது கரெக்டாக வருது. சில இடங்கள் இல்லை சார் ரேஷன் கடை 500 மீட்டர் தள்ளி இருக்குங்கிறாங்க. புரியுதா இல்லையா? ஒரு மருத்துவர் தான் டாக்டருக்கு முழுசும் படிச்சிருக்கிறாரு, அந்த உயிர் எப்போ போகணும் அவரால் சொல்ல முடியுமா? டாக்டர் சொல்லி இவர் என்ன 6 மாதம் தாங்க இருப்பாருன்னு சொல்கிறாரு, 10 வருஷம் உயிரோட இருக்காலாம் இருக்குது. கண்டிப்பாக அதுக்காக டாக்டர் குத்தம் சொல்ல முடியாது. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோதான். கரெக்ட் கரெக்ட். அதுக்காக டாக்டர் படிக்கலை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவர் எவ்வளோ நாள் எஃபோர்ட் கொடுத்து அதை படிச்சிருப்பார். கண்டிப்பாக சார். இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அழிவுன்னு ஒன்று இருக்குது, உற்பத்தின்னு ஒன்று இருக்குது. இது நடந்தே தீரும் எப்பயுமே. அது இருந்தாலும் என்கிட்ட யாராக வந்து மரணத்தை பற்றி கேட்டால் சொல்ல மாட்டேன் நான். சுவாரஸ்யம் போயிருங்க ஐயா. உண்மைதான். அவருன்னு ஒரு 10 வருஷம் வாழ்கிறத போய் நம்ம சொல்லி 10 நாள் செத்து போயிருந்தோம்னா அவருக்கு என்ன ஆகும்? அவருக்கு எங்கூரில் ஒரு ஜோசியர் இருந்தார், யாராவது போய் ஜாதகத்தை கொடுத்தா 10 நாள் நீ செத்து போயிடான்னு கழுதி போட்டுருவார். ஐயோ சாமி அணக்கரப்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலில் பூஜை பண்ணாதான் நீ பிழப்பேன்னு. புரியுதா இல்லையா? அப்படிலாம் இல்லை சார், யதார்த்தமாக இருங்க. ரைட்டுங்களா? சரி, இப்போ ஒருத்தவங்களோட முகத்தை வச்சு, முகலட்சணம் இந்த விஷயத்தை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை கணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய, அதை எப்படி சார் உண்மையாக? கண்டிப்பாக சொல்ல முடியும் சார். ஓகே, கண்டிப்பாக முகல சாமுத்திரிகா லட்சணம்னு அதுக்கு பேர். ஓகே. அந்த பல்வரிசை, அவங்களுடைய புருவ அமைவு, அவங்களுடைய அந்த நெற்றியினுடைய தன்மை, அவங்களுடைய நாசியினுடைய தன்மை,
இதை வச்சே அவங்களுக்கு சொல்லலாம். இது எப்படி சார், பெண்களுக்கு மட்டுமா இல்லை ஆண்கள் எல்லாருக்கும் பொதுவானது? அவங்க மனிதர் தானே, பெண்ணுக்குள்ளே நம்ம வந்தோம், நம்ம தனியாக வானத்துலேருந்து குச்சி வந்தோம் அப்படி இல்லை. இல்லை அந்த முகத்தை வச்சு சொல்லலாம், அவங்க அவங்க என்ன மாதிரியான தொழில் துறைகளுக்கு அவங்க போவாங்க, அந்த துறைகளை அவங்க சாதிப்பாங்களா மாட்டாங்களா, அவங்களுக்கு அந்த வசீகரம் இருக்கா, அதெல்லாம் சொல்லலாம். நான் இடையில எனக்காக என்னோட மீன்கள் போன்ற கண்கள் ஏன் சொன்னாங்க, அது மீனரசி தத்துவத்தை வச்சு சொன்னது தான். சாமுத்திரிக அலச்சங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை, அதை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும், முழுசு தெரியாது. முழுசு தெரியாதா தெரியாது, தெரியாதுன்னா தெரியாதுதான், ஓரளவுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் இருந்தா அவங்களுடைய அவங்க லட்சணங்களை வச்சு இப்படிலாம் சொல்லலாம் அப்படிங்கிறத அதை பற்றி நிறைய ஆய்வு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப டெப்த்தாக போச்சு, அதனால் அதை விட்டுட்டேன் நான். நான் கைரேக ஜோசியுமே எனக்கு தெரியும், கைரேகையே நான் படிச்சிருக்கிறேன். அதுக்கு அவங்க நேரில் வரணும்ல. நிச்சயமா சார், ராசி கடத்தில் எப்படி செல்போன் வச்சு சொல்கிறோமோ அதே மாதிரி ரேகையை வச்சு சொல்லலாம். நம்ம செல்போன் நம்பர் வச்சு பேங்க் அக்கௌண்ட் சொன்னோம்ல, இந்த கை ரேகையை வச்சே சொல்ல முடியும். இப்போலாம் நிறையா சொல்லியிருக்கிறேன், இப்போ அது நான் நிறைய டச்சு விட்டுருச்சு. ஆரம்ப காலத்தில் நான் வந்து கைரேகையில் தான் போனேன், நான் முதல் முதல்ல நான் போனதே கைரேகை படிக்க தான். ஸோ அதில் அதில் இருந்த இந்த கைரேகை கலையை வச்சே ரொம்ப நாளாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன், ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன். அப் இப்போ அந்த கைரேகை கலையை வச்சு அவங்க வந்து எந்த மாதிரி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, அவங்க என்ன மாதிரி பேர் கொண்டவங்க இருப்பாங்க, அதை சொல்கிற அளவுக்கு இப்போ கலையை வளர்த்து கொண்டு வந்துருக்கிறேன். இது நான் இப்போ அதை நான் மாற்றி கொண்டு வந்துருக்கிறேன். இந்த 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 இருக்கு இல்லைங்களா, இது மேஷம், இது ரிஷபம், இது மிதுனம், இது கடகம், இது சிம்மம், இது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இதை வச்சு சொல்லலாம். இதை ராசி சக்கரமாக மாற்றி சொல்லிகிட்டு இருப்பேன். அவங்க வீடு எப்படி இருக்கும், அவங்க அவங்க ஃபேமிலி இப்படி இருப்பாங்க. இது வந்து மேஷம், இந்த கேப், இது ரிஷபம், இந்த கேப், இது மிதுனம், இது கடகம், இது சிம்மம், இது கன்னி, இது துலாம், இது விருச்சிகம், இது தனுசு, இது மகரம், இது கும்பம், இது மீனம். இந்த இதில் இருக்கக்கூடிய அளவுகள் இருக்கு இல்லையா, இந்த அளவுகளை வச்சு நான் சொல்லிடுவேன். சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும், ஒரு சிலருக்கு அதை வச்சு இதில் அவங்களுக்கு பலன் சொல்லிடுவேன். இது மேஷம் சார், இது ரிஷபம் சார், இது மிதுனம் சார், இது கடகம் சார், இது கன்னி சார், இது துலாம், ரைட்டா? இந்த கேப் அதிகமாக இருக்கா? ஆமாம். அப்போ நிறைய கடை வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். துலாம் ராசிக்காரவங்க நான் கடை வாங்கியிருக்கேன்னு அர்த்தம் சார். சார் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, கன்னி ஆறாம் இடம் சார். மேஷம் ஒன்று, ரிஷபம் ரெண்டு, மிதுனம் மூணு, கடகம் நாலு, சிம்மம் அஞ்சு, கன்னி ஆறு. பெருசா இருக்கா? அதிக கடன் பெற்றிருக்கேன்னு அர்த்தம். அதே மாதிரி இதை வச்சு சொல்லலாம், இதை வச்சு சொல்லலாம். நிறைய வேலைகளுக்கு நிறைய தொழில்கள் செஞ்சிருக்கிறேங்கன்னு எடுக்கலாம். இது இப்போ இதாவது பாருங்க, இது கன்னியா, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், மகரம், 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 கும்பம், இது கும்ப வீடு. இந்த வீட்டில் பாருங்க எந்த டேமேஜ் இருக்காது எனக்கு. இந்த இடத்துல கும்பராசிங்கிறது எனக்கு சுத்தமா இருக்கு, இதில் எதுவும் மச்சங்களோ எதுவுமே இல்லை, இதில் பள்ளம் கிடையாது. இதை நீங்கள் டச் பண்ணி பார்த்தா தான் தெரியும், கையை கையை பிடிச்சி பார்த்தா தான் தெரியும், கேமராவில் பார்த்தா தெரியாது. அப்போ என் வீட்டில் கும்பராசி இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான் மேட்ரு. இதை வச்சு நிறைய மெத்தட் இருக்குது சார், மாயாஜாலம் பண்ணிப்படலாம். ஸோ இது இது வந்து நம்ம கண்டுபிடிச்சல, இது வந்து குருநாதர்கள் கொடுத்தது தான். நான் எப்பயுமே நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லவே மாட்டேன் சார். இப்போ நேர்களுக்காக என்னோட முகலட்சணம் வச்சு நீங்கள் என்ன சார் சொல்லுங்கள்? நீங்கள் கலைத்துறைக்கு போகலாம் சார். ஓகே, கலைத்துறைக்கு போகலாம். நகைச்சுவை பண்ணணும்னு ஆசை இருக்கா சார்? கண்டிப்பாக நிறையாவே இருக்குது. நகைச்சுவை பண்ணுறோம், நகைச்சுவை பண்ணுறதுக்கான வரும். ஸ்கிரிப்ட் எதாவது எழுதுகிற ஐடியா இருக்கா சார்? அந்த மாதிரி இல்லை சார். ஃப்யூச்சரில் போகலாம் சார், ஸ்கிரிப்ட் எழுதுறது அதுக்கெலாம் போகலாம். ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம். சினி ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களா? நகைச்சுவை ட்ரை பண்ணுறீங்களா? இந்த மாதிரி வேறு ஏதாவது கேரக்டர் ரோல், இந்த மாதிரி கேரக்டர் ரோல் தான், கேரக்டர் ரோல் அதனால வரும் உங்களுக்கு, கேரக்டர் ரோல் நல்லா வரும். சரி, இப்போ கன்னியை பற்றி பேசணும் நீங்கள், கன்னி ராசியா? ஆமாம் சார். கன்னியை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம், இப்போ இங்கே கன்னி வந்துடும், அவ்வளோதான் மேட்ரு. கன்னி வந்துடும்னா புரியல சார். இப்போ கன்னியை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல, அதிகமாக பேசிட்டு இருந்தோம்ல, அப்போ நீங்கள் கன்னி வந்துடுவீங்க, அவ்வளோதான். ஓகே, அப்போ பிரபஞ்சம் உன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஆ சார், கன்னி வந்து புதனோட வீடு சார், அங்கே தான் சார் சுக்கரன் உச்சமாகறாரு. ஏதாவது லவ் ஃபெயிலியர் ஆனீங்களா? இல்லை சார், எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே சார். ஆ சார், காதல் பண்ணுறது எல்லாரும் தான் காதல் பண்ணுறது, அதுக்கே சிரிக்கிறீங்க, இதில் அதிசயமா அது. கரெக்ட் கரெக்ட் சார், காதல் பண்ணல மனுஷனே கிடையாது, புரியுதா இல்லையா? காதல் எல்லாருக்கும் வரணும் சார். காதல் பண்ணாத மனுஷனும் இல்ல, காதல் பண்ணாதவே மனுஷனும் இல்ல. அதுதான் சொல்லல, காதல்ங்கிற எல்லாத்துக்கும் வரும் கண்டிப்பா, புரியுதா இல்லையா? குழந்தை மேல காதல் வரும், இறைவன் மேல காதல் வரும், நிலத்து மேல காதல் வரும் சார், அடுத்து இயற்கை மேல காதல் வரும். காதல்ங்கிற கெட்ட பார்த்தியா? அப்படிலாம் இல்ல. சரியா, அப்ப இது வந்து உங்களுக்கு வந்துடும் அங்க, கரெக்டுங்களா? அப்ப அந்த கன்னியை பத்தி பேசும்போது இது வரும். இப்ப இது கன்னி விடா, இதுக்கு அடுத்து இங்க போகுது உங்களுக்கு. இது இடையில அந்த வெட்டு வாங்குது பாருங்க,
கன்னி துலாம் இங்க விருச்சியத்துல போய் வெட்டு வாங்கிருது. இப்ப பாருங்க, எனக்கு இது விருச்சியத்துல வெட்டு வாங்குதா, அப்ப எட்டாம் இடம் நிறைய விபத்தை சந்திச்சிருக்கேன்னு அர்த்தம் சார். இது வரைக்கும் மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிக வீடு, இந்த இடத்துல பாருங்க இடையில ஒரு கிராக் இருக்கும், நிறைய விபத்தை சந்திச்சிருக்கேன்னு அர்த்தம். நிறைய லாஜிக் இருக்கு சார். கைரேக வச்சு சொல்லலாம். தான் சொல்ற மெத்தடு வேற, கைரேக நான் படிச்ச மெத்தடு வேற. இதுலயே சாலம் பண்றகை நிறைய இருக்கு. இதுல பத்தி ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். கைரேகையிலேயே சொல்லலாம், அப்படிலாம் இருக்கு. சமுத்திரக்கால லட்சணம் 100% உண்மை. அது சொல்ல தெரிஞ்சவங்க இருக்காங்க. நான் நிறைய படிச்சிருக்கிறேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுல ஒரு குறிப்பிட்டதுக்கு மேல நிறைய அதுல குழப்பங்கள் இருந்தனால அதை நான் விட்டுட்டேன். கைரேக நான் படிச்சதே, முதல்ல படிச்சது கைரேக தான், படிச்சதே கைரேக தான். நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப புரியுற மாதிரியும் என் கிட்ட சொன்ன விஷயங்களுமே சில விஷயங்கள் உண்மையா தான் இருந்துச்சு. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புடன் ராஜாராம். நன்றி, வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.